ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரியா சமையல். டுடே ரெசிபி சிக்கன் ஃப்ரைட் ரைஸ். சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள்: ஒரு வெங்காயம், சிக்கன் பீஸ், பீன்ஸ், குடமிளகாய், கேரட், சிக்கன் 65 மசாலா, உப்பு, பெப்பர் பவுடர், ரைஸ். பிரியாணி ரைஸை சாதத்தில் லைட்டாக எண்ணெய் ஊற்றி கொதிக்க வச்சு வடிச்சிருக்கேன். அப்போ தான் ரைஸ் வந்து கொஞ்சம் உதிரி உதிரியாக இருக்கும், அதனால் அந்த மாதிரி வடித்து வச்சுருக்கேன். நீங்கள் சாதா ஆர்டினரி ரைஸ்லேயும் இந்த ரைஸ் செய்யலாம். பிரியாணி ரைஸ் வேணும்னு வேணாம். நம்ம சிக்கன் எப்படி மேரினேட் பண்ணலாம்னு பார்க்கலாம். நான் கொஞ்சம் பீஸ் தான் எடுத்துருக்கேன், உங்களுக்கு வேணும்னா நிறைய பீஸ் எடுத்துக்கோங்க. நான் கொஞ்சமாக எடுத்துருக்கேன். இதுக்கு தேவையான சிக்கன் 65 மசாலா கொஞ்சமாக போதும். இதில் கொஞ்சம் உப்பு இருக்கும், அதனால் நீங்கள் கொஞ்சோண்டு உப்பு சேர்த்தா போதும். சிக்கனுக்கு கொஞ்சம் லெமன் ஜூஸ் சேர்த்திங்கன்னா நல்லாயிருக்கும். நான் இப்போ லெமன் ஜூஸ் சேர்க்கல, உங்களுக்கு வேணும்னா சேர்த்துக்கோங்க. சிக்கன் மேக்ரேட் பண்ணிக்கலாம். பேனில் எண்ணெய் ஊற்றி ஆல்ரெடி வச்சுருக்கேன், ஆன் பண்ணிக்கலாம். எண்ணெய் சூடாகட்டும், ஆயில் சூடாயிடுச்சு. நம்ம மேக்னேட் பண்ண சிக்கன் எல்லாம் உள்ளே போட்டுடலாம். போட்டோடனே பிரித்து விட்டுலாம். டேஸ்ட் சேர்ந்து இருக்கு. மேக்னேட் பண்ண சிக்கனை ஃப்ரை பண்ணி கிண்ணத்தில் எடுத்து வச்சுருக்கேன். நம்ம ரைஸோட சேர்த்து ஆட் பண்ணிக்கலாம், ஆன் பண்ணிக்கலாம். ஆயில் 2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். ஆயில் சூடாகட்டும், சூடாயிடுச்சு. பீன்ஸ் ஆட் பண்ணிக்கிறேன், கேரட், கேப்சிகம், ஆட் பண்ணிக்கிறேன். சாதத்துக்கு தேவையான உப்பு, பெப்பர், காய் கொஞ்சம் வெந்துச்சு, இப்போ வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு நிமிஷம் மூடி வைக்கலாம். ஒரு நிமிஷம் மூடி இருக்கட்டும். நல்லா வதங்கிட்டு இருக்கு. இப்போ சிக்கன் மேக்னேட் பண்ணி ஃப்ரை பண்ணி வச்சிருக்க சிக்கன் ஆட் பண்றேன். இதோட நீங்கள் கோஸ் கூட வேணும்னா போட்டுக்கோங்க, கோஸ் கூட நல்லா இருக்கும். ரைஸ் ஆட் பண்ணிக்கலாம். நான்வெஜ்ன்றதுனால இன்னும் கொஞ்சம் கூட பெப்பர் ஆட் பண்ணிக்கலாங்க மேம். ஹாஃப் ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கலாம். ரெடி ஆயிடுச்சு. நம்ம பவுலில் மாற்றிடலாம். சுவையான சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் ரெடி. நீங்களும் டேஸ்ட் பண்ணி பாருங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் கொடுங்க. தேங்க்யூ.